ஹலோ गाइस எல்லாருக்கும் இன்னைக்கு வணக்கம் சோ சண்டே சோ அப்ப ஃப்ரெண்ட் வந்து கார்டிங் போலாம்னு சொல்லி கூப்டான் எங்க ரா இருக்குன்னு கேட்டேன் அது அவுட்டர்னு சொன்னான் அத வந்து பாவம் வீட் வரைக்கும் நீ ட்ரெயின்ல வந்துரு நம்ம இங்க இருந்து ஒண்ணா கார்ல போயிலாம்னு சொன்னான் அதான் இன்ச்சி கஷ்டப்பட்டு கிளம்பி நடந்து போயிட்டு இருக்கேன் கார்டிங் பிரைஸஸ்லாம் ஒண்ணும் தெரியல அவன் தான் ரிசர்வ் பண்ணிருக்கான் நான் போய் அங்க செக் பண்ணிட்டு சொல்றேன் சோ ஸ்டே டியூன் ஸோ காய்ஸ் இங்கே டிக்கெட் பார்த்தீங்கன்னா மிஷினில் நம்ம போய் எடுத்துக்கலாம் நம்மளே கார்டு போட்டு எடுத்துக்கலாம் அண்ட் இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் லெஸ் தான் தட் அதுக்கே வந்து 3.5 ரூபா வாங்கிட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் பாரிஸ் வந்தீங்கன்னா வந்து வீக்லி பாஸ் மந்த்லி பாஸ் மாதிரி போட்டால் உங்களுக்கு சமைச்சு போய் அன்லிமிட்டடாக ட்ராவல் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா 3 ரூபா நான் பே பண்ணாலும் நான் இந்த ஒரு த்ரெஷ் மட்டும் தான் நான் போக முடியும் ஸோ அதனால் மந்த்லி பாஸ் எடுக்கிறது என்னோடய அட்வைஸ் ஸ்டே டியூன் இதுதான் மேப் அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கோம் ஸ்பசிலர்வா அண்ட் வந்து அவன் இங்கே வர சொல்லியிருக்கான் ஜுவிசி ஸோ இந்த 5 ஸ்டாப் ஸோ இங்கே வந்துட்டா வந்து அங்கே வந்து காரில் பிக்கப் பண்ணிப்பான் சம்டைம்ஸ் வர சின்ன ட்ரெயின் வந்துடும் அதனால நம்ம ஓடணும் ப்ரோ கதை மூட போகிறான் ப்ரோ ஓடுங்க 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 இதில் ஏறிடலாமா வெயில் வர ஏசி போட மாட்டான் ஸோ கைஸ் இப்போ ட்ரெயின் ஏறிட்டோம் அண்ட் ப்ரோ இது ரெக்கார்ட் ஆகல கலப்படாது நீங்கள் சொன்னது ரெக்கார்ட் ஆகல ஸோ இவர் தான் வந்து வினோத் ப்ரோ இவரும் என்னோட சீனியர் தான் ஸோ இவரும் நான் தான் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு போகிறோம் அங்கேருந்து காரில் போயிடும் ப்ரோ ஹலோ சொல்லுங்க ப்ரோ ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் ப்ரோ ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ப்ரோ இவரும் சூப்பராக இருக்கும் ப்ரோ இங்கெல்லாம் இங்கே கூட வந்து பிக்னிக் பண்ணலாம் ப்ரோ சூப்பராக பாரிஸ் தான் போகணும்னு அவசியம் இல்லை இங்கே எப்படி பிக்னிக் பண்ணுவேன் வந்து நம்ம 2 சிப்ஸ் பாக்கெட் வந்து சாப்பிட வேண்டியது அதான் பிக்னிக் தண்ணியில் கொதிக்கணும்ல அதான் நல்லாயிருக்கும் திரி சத்தியம் அதான் ரொம்ப பரவாயில்ல லைட்டாக ஏசி போட்டிருக்கல இந்த வண்டியில் நம்ம ஊர்ல விட்டா போதும் ஸோ கைஸ் இங்கே தான் வந்தாச்சு இப்போது நான் இங்கே பவுலிங் கூட இருக்குது அண்ட் இதுதான் கார்டிங் டடாங் இது என்ன கார்டிங் பஃப் ஸோ மிஸ்டர் பிரதீப் இங்கே வாங்க ஸோ இவர் தான் பிரதீப் இவர் தான் வந்து டிக்கெட்லாம் எடுத்து நம்மளை காரில் கூப்பிட்டு வந்தார் நன்றி ஸோ பிரதீப் சொல்லுங்கள் கார்டிங் வந்து எதுக்கு திடீர்னு கூப்பிட்டீங்க சும்மா அப்போ தான் விட்டுட்டு போகிற பழகம் தானே உங்களுக்கு சரி வாங்க டே அதுக்கெலாம் வெயிட் பண்ணுறோம் ஓகே ஓகே ஆமாம் நீ போய் டிக்கெட் எடுங்க ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட் இங்கே கொடுத்துட்டு நம்ம ஃபிசிக்கல் டிக்கெட் வாங்கிடலாம் வாங்கியாச்சு இப்போ உள்ளே போகலாம் அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கார்டிங் ஓட்ட போகிற ட்ராக் அண்ட் 26.83 தான் வந்து ரெக்கார்ட் அப்படியே உள்ளே போயிட வேண்டியது தான் அண்ட் இதுதான் ஆக்சுவல் ட்ராக் என்ன கார் குட்டியாக இருக்கு கார் குட்டியாக இருக்கு இது மாதிரி
யோ ஒரு ஒரு டனி அடிக்கிறார் போய் யாரு நல்லபடியா முடிச்சாச்சு, செம்ம ஃபன்னா இருந்துச்சு. அதாவது டிரைவிங் வந்து நம்ம 4 வருஷம் பண்ணலன்னு இது பண்றவங்களெல்லாம் வந்து செம்ம இது வந்துச்சு. அது இன்டோர் சர்க்கியூட் தான், ஹெல்மெட் போட்டதுனால வந்து சரியா வீடியோ எடுக்க முடியல. சம் ஆஃப் த ஷார்ட்ஸ் இருக்கும், அடுத்தது நான் அந்த ஷார்ட்ஸ்லாம் நான் வைக்கிறேன். அண்ட் வந்து கார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் ஸ்டேரிங் மாதிரி கிடையாது, செம்ம டைட் இருக்கும். ஸோ ஃபோர் ஆர்ம்ஸ்லாம் செம்ம பெயினாக இருக்கும், பட் செம்ம ஃபன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க கார்டிங் வந்துச்சுன்னா. அண்ட் நான் போன கார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 யூரோஸ், 10 மினிட்ஸுக்கு வந்து 10 யூரோஸ். ஸோ நாங்கள் வந்து 2 செஷன்ஸ் மாதிரி புக் பண்ணியிருந்தோம், அதனால் 20 யூரோஸ் பே பண்ணோம். அண்ட் இப்போ வந்து பவுலிங் போட போகிறோம். அண்ட் பவுலிங்க்கு ஷூ போனதுனால தான் அந்த அளவு கேட்டிருக்காங்க. ஸோ பிரதீப் வந்து இவர் தான் நம்மளை கூட்டு வந்தாரு. அண்ட் கார்டிங் வந்து வேற லெவல் இருந்தது. பிரதீப் அப்படியே உங்களுக்கு சொல்லுங்க கார்டிங் பத்தி. கார்டிங் நார்மலா வந்து நான் பண்றது தான், ஏன்னா வந்து பாலாஜில இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. நான் இங்கே ஒரு 4 இயர்ஸாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போயிட்டு இருப்பேன். கார்டிங்கு ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக ஒரு ரேசிங் மாதிரி தான், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ஒரு காம்படேட்டிவாக ஒர்க் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பாலாஜி கூட ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்ன தெரிகிறது? ஸோ அது வந்து பிரதீப்போட ஃப்ரெண்டு, அவங்க அவங்க அவங்களோட தம்பி. அண்ட் நாங்கள் 5 பேர் தான் கேங்காக வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பவுலிங் போட போகிறோம். அந்த இவர் தான் வந்து பவுலிங் போட பேட் அடிக்கும். இவர் தான் வந்து பவுலிங். நாங்கள் ஆக்சுவலாக நான் இது கேளுங்க, ஃபஸ்ட்டு நாங்கள் பவுலிங் போட போகிறோம்னு நினச்சோம். இவர் என்ன கேட்டார், எந்த கிரவுண்டர்னு கேட்டார். ஆனால் அது எந்த பவுலிங் தெரியுமா? கொஞ்சம் அந்த சைடு காமிங்க. ஸ்னோ பவுலிங். ஸ்னோ பவுலிங் தான் இவர் வந்து டே அப்போ யார் பேட் அடிக்கிறதுன்னு கேட்டார். ஸோ கைஸ் ரிஜிஸ்டர் பண்ணோடனே இந்த மாதிரி தான் நம்ம எத்தனை பேர் விளாட்றோமோ அவங்களோட பேர் வந்துடும். அண்ட் ஒரு ஒரு ஆளுக்கும் 10 ரவுண்டு, லாஸ்ட்டாக யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அண்ட் நமக்குன்னு ஒரு சின்ன ஐ மீன் ஸ்லாட் நம்பர் 16 மாதிரி அலாட் பண்ணுறாங்க. ஸோ லெட்ஸ் கோ. பாலாஜி உருட்டுகிறார், உருட்டி விட்டார். பார்த்தீங்கன்னா இந்த பாலர் ஃபர்ஸ்ட் இதில் நாக் அவுட் பண்ண போகிறோம். பாலாஜி ஏ 9 எடுத்துட்டான்டா. சாவு. ஸோ இப்போ நான் செகண்ட் ப்ளேஸ் வந்திருக்கேன். ஸோ கைஸ் பவுலிங் முடிஞ்சிருச்சு. அண்ட் இவன் தான் வின்னரு, என்னை வந்து சகுனி பண்ணி வேலை பார்த்துட்டான். பவுலிங்லேயும் வின்னர் தான். இவர் வந்து அப்பாவி, இவர் வந்து கல்யாணன்ற மாதிரி. ஸோ தேங்க்ஸ் டு ராகேஷ் எங்கள் எல்லாரையும் ஜெயிக்க வச்சதுக்கு. ஸோ கைஸ் வந்து எங்களை காரில் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டான் ஃப்ரெண்டு. அஸ் யூஷுவல் செம்மையாக சுற்றிட்டோம். அண்டு பாருங்கள் மாஸ்க்கு வந்து கிழிகிற அளவுக்கு சுற்றிட்டோம். ஸோ செம்மையாக பசிக்குது. ஸோ நானும் ஃப்ரெண்டு வந்து இங்கே சாப்பிட வந்துருவோம். இது வந்து நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா மை டெண்டர்ஸ். இதோ இதுதான் மை டெண்டர்ஸ். இது வந்து கொஞ்சம் கேஎஃப்சியோட ஒரு 20% ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். இதோ வைப்ரேட் ஆகுது, ஐ திங்க் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் டேஸ்ட் அப்படியே கேஎஃப்சி மாதிரி தான் இருக்கும். கிறிஸ்பியாக சிக்கன் வந்து இன்னும் ஸ்பைசஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இவங்க ஓன் பண்ணுறது தான் நார்த் ஆஃப்ரிக்காவில் வந்து அராப்ஸ் தான் வந்து இது இந்த ரெஸ்டாரண்ட் ஓன் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பைஸ் நல்லா போடுவாங்க. ஸோ நான் போய் வாங்கிட்டு வரேன், சாப்பிட்லாம். கைஸ் சிக்கன் வந்துருச்சு. இது இதுதான் பக்கெட். 15 விங்ஸ் இருக்குது. ரெண்டு பேரும் வந்து சும்மா ஷேர் பண்ணிக்க வாங்கணும். அண்ட் விங்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கேவிஸ் மாதிரி தான் இருக்கும், பெரிய விங்ஸ். அதோ அதே மாதிரி தான் கிறிஸ்பியாக இருக்கும். அண்ட் சாஸ் பார்த்தீங்கன்னா ஐ மீன் இந்த ஒரு மாதிரி பேக்கெட்லாம் கொடுக்குறாங்க, சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. கொரோனான்றதுனால இந்த மாதிரி பார்பிக்கு அது மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஸோ சாப்பிடுவோம் ப்ரோ. சாப்பிடலாம் ப்ரோ. சாப்பிடலாமா? ஆ சாப்பிடலாம். ஓகே. குறையும் நல்லா சாப்பிட்டோம். ஸோ இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸ்டே டியூன். அப்புறம் அப்படியே நீங்களும் ஒரு பாய் சொல்கிறேங்க. பாய். ஓகே கைஸ், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.
Thank you.